ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வாங்கின மினியேச்சர் குக்கிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வானால் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உள்ளார ஒரு கேண்டில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோவா ஹார்ம்ஃபுல் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து கேண்டில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறது, நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுருக்குறோம். இது பற்ற வைக்கிறதா வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து இது காஞ்சிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து என்னென்னால தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நான் பாதி அதில் பாதியோட பாதி பீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். அண்ட் வெங்காயத்தில் அதே பாதியோட பாதி பீஸ் தான். அண்டு வந்து அஞ்சரை பெட்டி வச்சு குக் பண்ண மாட்டோம். உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் இருக்குது. அது வாரத்துக்கு குட்டி ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இது நாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நான் இஞ்சி இடித்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். பூண்டு நான் இங்கே இடித்து வச்சுருக்கிறேன். அண்ட் ஆயில் இருக்குது, ஆயில் நம்மளுக்கு மெயினாக தேவை. நான் ஒரு இந்த அளவு ஆயில் எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னலாம் தேவைன்னு. மிளகா, உப்பு, மஞ்சள், தனியாத்தூள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய் மசாலா, அண்ட் வந்து இது வந்து இடித்த பூண்டு, அண்ட் இது வந்து ஓகே. இப்போ நான் வந்து எண்ணெய் போடுறேன். த்ரீ ஸ்பூன்ஸ் எண்ணெய் போட்டுருக்கிறேன். நான் மூடி வச்சிடுறேன். ஓகே, கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு காயட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பூண்டு போடலாம். பூண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நாம் இப்போ வெங்காயம் போட போகிறோம். இடிக்க எண்ணெய் வந்திருக்கிறேன், ஏன்னா இது ஆடிட்டே இருக்கு. அப்புறம் வந்து ஸோ இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் அது வரைக்கும் கலக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கலக்கிறது பிடிக்கும். அது மட்டும்தான் என் வேலை, மற்றதான் நான் தான் பண்ணுவேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தோசைக்கரண்டி இது போட்டதுக்கே இது ரொம்பிருச்சு. எப்படி உருளைக்கிழங்கு பத்தோன்னு தெரியலை. இந்த கிண்ணம் ரொம்ப குட்டியோண்டு இருக்கிறதுனால நான் பாதி இதிலையே பாதி தான் நான் போட போகிறேன். இதே பாதி தான் இதிலே பாதி நான் போடுறேன். கொஞ்சம்தான் போட்டிருக்கிறேன், அந்த பாதியில் கொஞ்சம்தான் போட்டிருக்கிறேன். அவ்வளோ போடலை நான் ஒன்று. இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் தான் போட போகிறோம். நான் ஃபஸ்ட் இது எடுத்துக்கிறேன், இந்த ஸ்பூன் வெளியே அவுட் ஆஃப் ஸ்டாக். பாருங்க, நான் இவ்வளோதான் போடுறேன். எல்லாத்துலேயும் நான் அவ்வளோதான் போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டேன். வந்து நம்ம அண்ட் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா போட போகிறோம். மசாலா கொஞ்சம் நிறையவே போடலாம். வந்து நம்ம இதை கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கி எடுக்கக்கூடாது, கலக்கிக்கலாம். நீங்கள் வந்து இடுக்கி பிடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பிடிங்க, இல்லைன்னா இது கீழே விழுந்துடும். ஸோ வந்து என்னோடய துணி வச்சு பிடிச்சுன்னுக்குறேன்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து இவ்வளோ டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன், பெரிய டம்ளர் நினைக்காம கொஞ்சம் ஜூமில் இருக்குது. அதி தான் ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். துணி க்ளாத் எடுத்துக்கிறேன், ஊறட்டும். கொஞ்ச நேரம் இது வந்து வேகட்டும். இப்போ நான் அது மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் மூடி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ வந்துச்சான்னு பார்க்கலாம். மூடி இப்போதான் கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது. இப்போ கொஞ்சம் காய்க்கி விட போகிறேன். ஓகே ஓகே, இது பாருங்க எல்லாம் சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம். ஓகே, நான் எடுத்துருக்குறேன். ஓகே, இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ளார போட்டுக்கலாம். செம வாசனை. ஓகே ஓகே, நம்ம போட்ட வெங்காயம் நல்ல ஸ்மெல் வந்திருக்கு. குட், நம்ம சமைச்சது கூட ஒர்க் அவுட் ஆகுது. க்ளீன் பண்ணி இதில் போட்டாச்சு. இதை வந்து நான் தொடச்சிட்டு தான் இதுக்குள்ளார போட்டுருக்குறேன். பாருங்க, இது வந்து நான் வந்து ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி டேஸ்ட் வரும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். நம்ம அதை மூடி வச்சிடலாம். நம்ம சிக்கன் ரெடி. சிக்கனா சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. சூடாக இருக்குது கொஞ்சம். ஓகே, இப்படி தான் என்னோடய அடுப்பு செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அடுத்து தோசை சுட போகிறேன். அந்த கேண்டில் கொஞ்சம் கறியெலாம் ஒட்டிக்கிச்சு, இது உள்ளார போட்டு வெளியே எடுத்து. ஓகே, நம்மளுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஜஸ்ட் தோசை தான் சுட போகிறோம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு வெங்காயம் இது வெங்காய தோசை சுட போகிறேன். உள்ளார வெங்காயம் கொஞ்சோண்டு தான் போட்டுருக்குறேன், அதில் மீந்த வெங்காயம் போட்டுருக்குறேன். அண்ட் வந்து தண்ணி தண்ணி வந்து அதில் தொளிச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து இது இதுக்கு எண்ணெய் தேவை. ஸோ வந்து சட்டி காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு தேய்ச்சி விடலாம். ஜஸ்ட் ஒன் ட்ராப் போட்டேன். இப்போ வந்து இதை வச்சு நான் போய் தேக்க போகிறேன். ரெண்டு டைமில் நம்ம ரெண்டு கரண்டி போட போகிறோம், அதுதான் வந்து பத்தும். இப்போ நம்ம சுற்றிரும் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எலும் தோசை. இதில் வெங்காயம் பத்தாத ஒரே காரணத்தினால நான் வந்து மிளகாத்தூள் போட போகிறேன். மசாலா தோசை ஆக்க போகிறேன். எந்த கந்தரகாலத்தில் வருதுன்னு தெரில. கொஞ்சோண்டு மிளகா எடுத்துக்கோங்க, ஏற்றுக்கோங்க. கையில் எடுத்து போடுங்க. இந்த கேண்டிலோட பவர் அப்படி செம்மையா வந்துட்டு இருக்கு. ஏ வந்துருச்சு, இவ்வளோ நேரம் கடை போட்டுற வேண்டியதுதான். திருப்பி போட நேரம் வந்தாச்சு. சாதா தோசை மாதிரி தான் வந்துருக்கு.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.